எல்லாம் உங்களால் தான் இப்படி நடக்குது. இந்த மாதிரி மனோஜ் கேட்ட கேள்வி ஷாக்கில் இருக்கிற விஜயா. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோ தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் விஜயா மீனாவோட நகையை விற்றதுனால அண்ணாமலை நீ உங்ககிட்ட பேச மாட்டேன், தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால் விஜயா கொஞ்சம் கவலையில் இருந்தாலும் ஸ்ருதி தன்னை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற கோபத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் எபிசோடில் வீட்டுக்கு வந்த பாட்டி அண்ணாமலை கிட்ட விஜயாவை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அதோட மாதம் மாதம் மனோஜுக்கு 50,000 கொடுத்து கடன் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் விஜயா கிட்ட சொல்லி மனோஜை செய்ய வைக்கிறாங்க. எபிசோடு முடிஞ்சதும் 4 எபிசோடுக்கான ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் விஜயா ரோகிணி கிட்ட போயிட்டு உன் அப்பா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ்கிட்ட உன்னால் நான் எவ்வளோதான் அசிங்கப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மனோஜ் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தாம்மா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி கொடுக்குறாரு. இதனால் ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஸோ என்னடா அது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர திங்கிங்கில் இருக்கிறாங்க. ஸோ எனிவே உங்களுடைய கருத்துக்கள் இது ரிலேட்டடாக என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.